ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டன் தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காட்டன் தொழில் வந்து அதிகமாக நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சிறிய அளவிலையும் பண்ணுறாங்க, மிகப்பெரிய அளவிலையும் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறையா பேர் பார்த்துருப்போம். ஆனால் இதே தொழிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மேபி இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதாவது இந்த ட்ரெஸ்ஸு கடை அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல ஒரே இடத்துல வந்து நிறைய கடைகள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நாம் போயிட்டு ஒரு சின்ன கடையை வைக்கும்போது நமக்கு அதில் லாபம் கிடைக்காது, நம்ம கண்டிப்பாக நஷ்டமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பெரிய கடையோடு கம்பேர் பண்ணும்போது அதிக மக்கள் வந்து பெரிய கடைக்கு தான் போவாங்க, நம்ம கடைக்கு வர ஆளுங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதுவே அந்த கடை வீதின்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த கடை வீதி என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் தொடக்க வழி, அந்த தொடக்க வழியை வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது ஒரு கடையை நம்ம போட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த வர்ற வழியிலையும் அந்த கடைக்கு அந்த கடை வீதிக்கு போகிற வழியிலையே இல்லை அப்படின்னாலும் அந்த தொடக்கத்திலேயே வந்து நம்ம ஒரு கடை மாதிரி பார்த்து ஒரு சின்ன கடை மாதிரி நம்ம பார்த்து போட்டாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு வந்து பெரிய கடையை தான் தேடி போவாங்க. ஆனால் ஏழ்மையான குடும்பங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து குறைந்த ரேட்டில் கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய கடைக்கு போனால் அதிக பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து அவங்க என்ன சின்ன கடைகளை தான் தேடி வருவாங்க. அந்த மாதிரி சின்ன கடைகளை தேடி வரும்போது நம்ம கடை முன்னாடியே இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்கள கவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது மூலிமா நம்ம வருமானம் பார்க்க முடியும். இது வந்து நம்ம ஏழ்மையான குடும்பங்களை நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பெரிய கடைகளுக்கு போயிட்டு அவங்க அதிக ரேட்டு கொடுத்து வாங்க முடியாத காரணத்தினால நம்மளோட சின்ன கடைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட குறைந்த ரேட்டில் வந்து நம்ம கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு குறைந்த ரேட்டில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் நம்ம அவங்ககிட்ட சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்பட்டோம். இதில் ஏமாத்துறது எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பிளேஸு, இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை நான் சொன்னேன் உங்ககிட்ட. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக காலப்போக்கில் நிறைய ஆளுங்களை நீங்கள் வந்து கவர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நிறைய பேர் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது மூலிமா உங்கள் தொழில் வந்து நீங்கள் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சரிவுகளை சந்தித்தாலும் ஆனால் ஃப்யூச்சரில் இதையவே வச்சு இந்த குவாலிட்டி வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற முடியும், இதில் நல்ல வருமானமும் பார்க்க முடியும். இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியெல்லாம் ப்ராடக்ட் போடணும், எந்த மாதிரி எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மெயினாக வந்து கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கான ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்கணும், ரஃப் யூஸு, அதுக்கப்புறம் நல்லா வெளியில் போகிற மாதிரி எல்லா டைப் விதமான ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையானது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாமே வாங்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. மெயினாக சொல்ல போகணுன்னா ஈரோடு, திருப்பூர், இது எல்லாமே வந்து காட்டனுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கின ஊர். அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ரெண்டு பிளேஸ் இருக்குது, குமராபாளையம், அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம். இந்த மாதிரி ஊர்லேயும் காட்டன் தொழில் வந்து ஈரோடில் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கோ அதே அளவுக்கு வந்து இந்த ரெண்டு ஊர்லேயும் மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே அளவுக்கு ஈக்குவலாக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு பர்கூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் காட்டன் தொழில் மட்டுமே பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா காட்டன் தொழிலில் இந்த ஒரு ஊர் நமக்கு எல்லாருக்குமே சரணா ஞாபகம் வர்றது வந்து ஈரோடு, திருப்பூர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே அதிகமாக பர்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து ஞாபகப்படுத்த மாட்டாங்க, அதை வந்து நினைக்கவும் மாட்டாங்க, நிறைய பேர்த்துக்கு அது தெரியாமல் இருக்குது. ஆனால் ஈரோடு திருப்பூரில் எந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்குதோ அதே குவாலிட்டி வந்து பர்கூர்லேயும் கிடைக்கும். அதே அளவுக்கு இன்னொரு விஷயம் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈரோடு திருப்பூரில் எந்த அளவுக்கு இப்போ ஒரு 150 ரூபா நம்ம கடையில் போட்டு வாங்குற ட்ரெஸ்ஸோட ரேட் ஒரு டிஷர்ட் வாங்குற அப்படின்னா அந்த டிஷர்ட் வந்து ஈரோடு திருப்பூரில் வந்து வெறும் 50 ரூபா 60 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும்.
இதே ரேட்டுக்கு நீங்கள் பர்கூர் போனீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் ஈரோடில் 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா பர்கூரில் 40 ரூபாய்க்கு வாங்க முடியும். அதை விட 10 ரூபா கம்மியாக தான் கிடைக்கும். அதனால தான் இப்போ சிறு தொழில் பண்ணுறவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்கூர் ஏரியாவை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரெண்டு ஊரை விட கொஞ்சம் ஒரு 10 ரூபா கம்மியாக கிடைக்கிறதுனால இந்த ஏரியாவில் போயிட்டு தான் அதிகமாக வந்து ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அதாவது ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட முதலீடு அப்படிங்கிறது, நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபா வந்து நீங்கள் ஒரு முதலீடு போடுறீங்க அப்படின்னா, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போட்டு முதலீடு போடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட அவுட்புட், அதாவது உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் பக்கம்போது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் போட்டதை விட 2 லட்சம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 லட்சம் 5 லட்சம் போது குறைந்தபட்சமாக உங்களால் எடுக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் லாபம் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக 10 லட்சத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு குறைந்த முதலீடு தான் ஆனால் அதிக அளவுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்குகிற அந்த டிஷர்ட்டை வந்து மற்ற கடைகளில் 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 150 ரூபாய்க்கு இல்லை 140 ரூபாய்க்கு கூட விற்க தேவையில்ல. 50 ரூபாய்க்கு வாங்குறத வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, இல்லை 100 ரூபாய்க்கு கீழே விற்றாலும் சரி, உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய லாபத்தை தான் நிச்சயமாக கொடுக்கும். நான் சொல்கிறது முழுக்க முழுக்க ஏழ்மையான குடும்பத்துக்கும் சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி யாரோ ஒருத்தர் போனாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸிங்கை நீங்கள் கொடுத்த மாதிரி, ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி வந்து ஒரு மன திருப்தியை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே சொன்னேன், கடையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் செலவாகுமே, அதையெல்லாம் யார் தருவா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலுமே வந்து தொடக்கம் அப்படிங்கிறது வந்து, தொடக்கம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான கடைகள், அதுக்கப்புறம் லைசன்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி தான் ஆகணும். இது எல்லாமே வந்து நான் சொன்னது முதலீடு மட்டும்தான். முதலீடு அப்படின்னா நீங்கள் வாங்குகிற மெட்டீரியலுக்கான முதலீடு மட்டும்தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற கடைக்கு ரெண்ட் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் ஓனாக இருந்தால் பரவாயில்ல, பட் நம்ம ஓனாக இல்லாதனால தான் வந்து நம்ம அந்த இடத்துல போய் கடையை வைக்கிறோம், அது ஒரு பிரச்சனை இருக்குது. கடை வைக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக ஒரு கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக பார்க்கப்படும். ஏன்னா ஒரு மெயினான பிளேஸில் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வைக்கிறதுனால அதுக்கான ரெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டு தான் அது. அதனால் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் போடுற ஒரு பிஸ்னஸில் வந்து எப்போவுமே லாபம் அப்படிங்கிறது மட்டும் யாருமே மைண்டில் வச்சுட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா லாபத்தை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸில் வந்து எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து நமக்கு அதிகமாக வராமலே போயிடும். அதனாலேயே வந்து நம்ம லாஸ் ஆயிடுவோம். அதனால் இந்த பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுனா, அதாவது எப்படியெல்லாம் நம்ம வந்து இது வியாபாரம் பண்ணுனா அது மூலிமா நமக்கு வருமானம் பார்க்க முடியும், இது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா மக்கள் விரும்புவாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக லாபங்க அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பிஸ்னஸ். நம்ம நிறைய பேர் வந்து லாபத்தை பார்த்ததுனால மட்டும்தான், லாபம் வந்து இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால் வந்து பிஸ்னஸில் டெவலப் ஆகவே முடிய மாட்டேங்குது. இது நிறைய பேர் நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு தான், பட் அது யாரும் பண்ண வேண்டாம். எப்பவுமே லாபத்தை பார்க்காதீங்க. அந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும், அந்த பிஸ்னஸுக்கு என்ன வேணும், மக்கள் எப்படி இருந்தால் விரும்புவாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. கண்டிப்பாக வந்து நம்மளால் இது பண்ண முடியும். நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபா போட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு 30 லட்சம், குறைந்த அளவு ஒரு 30 லட்சம் போது நீங்கள் இதிலேருந்து வருமானம் பார்க்க முடியும். ஆனால் இப்போ நம்ம சிறு தொழில் ரிலேட்டடில் பார்க்குறனால அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் நீங்கள் போட்டாலும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு நாமக்கல்ல வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கடை ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடையை நான் பார்த்தேன். அந்த கடையில் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களே ஸ்டிச் பண்ணி எல்லாமே ட்ரெஸ்ஸு, அதாவது மெயினாக வந்து குழந்தைங்களுக்கும் ஜென்ஸுக்கு மட்டும்தான் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. ஜென்ஸு செக்ஷன் தான் அது வந்து அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி அங்கேயே ஓனாக வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணுறாங்க, வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு அப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஷோரூம் வச்சு அங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே ஸ்டிச் பண்ணி நம்ம நேரடியாக உள்ளே போயிட்டு கூட நமக்கு பிடிச்ச ஒரு பிராண்டை பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம். வெளியே வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்ததை கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி தொடங்குறவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டிச் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு பிளேஸ் ஒதுக்கிட்டு இப்போ அதை ஸ்டிச் பண்ண எல்லாத்தையுமே வந்து இன்னொரு பிரான்ச் மாதிரி ஆரம்பித்து, இப்போ 2 பிரான்ச் மாதிரி வச்சு ஒரே இடத்துல ஸ்டிச் பண்ணுறது, 2 இடத்துல வந்து அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட பிஸ்னஸ் பண்ணலாம். எனக்கு அந்த தொழில் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அந்த பிராண்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டு வந்து நல்ல மக்கள் மனசில் பதிஞ்சதுனால தான் 2வது வந்து அவங்களால ஒரு
பிரான்ச் ஆரம்பிக்க முடியுது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். எந்த ஒரு தொழிலுமே ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிறது கஷ்டம்தான், பட் இதை பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அருமையான ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த அருமையான ட்ரிக்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா இதுவே வந்து ஆல்ரெடி பெரிய வீடியோவாக போயிடுச்சு. இது வந்து நான் ஏன் இந்தளவுக்கு வந்து தெளிவாக பேசியிருக்கேன் அப்படின்னா, நிறையா பேருக்கு வந்து சடனாக இது வந்து கொஞ்ச நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நினைப்பீங்க. ஆனால் நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் வீடியோ போடும்போது நிறையா பேர் வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறீங்க ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் நிறையா மக்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் கொஞ்சம் லென்த்தியாக பேசுகிறோம் பிரதர்ஸ். அதனால தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. நான் வந்து இதில் ஆதாயம் தேடுறதுக்காக நான் பெருசாக பேசுகிறேன், லென்த்தியாக பேசுகிறேன் அப்படின்றலாம் கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு சடனாக புரியுது அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு வந்து இது புரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வந்து பெருசாக பேசுகிறேன் தவிர மற்றபடி எதுவுமே இல்லை நண்பா. அடுத்த வீடியோவில் இந்த காட்டன் தொழிலை வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன், அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கமெண்ட் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.